காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். என் பிள்ளை இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியல. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அது நரகம். ஒன்னு கௌதமி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, இல்லைன்னா என்ன அவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போ. கௌதமும் இலக்கியாவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களை என் கண்ணில் காட்டுமா? யார் பேருக்கு மார்ச்சனே? கௌதம் பேருக்கு ஐயா. கொடுங்க. ஓம் அம்பிகையே போற்றுவோம், ஆதிசக்தியே போற்றுவோம், மகிழாண்ட நாயகியே போற்றுவோம், அபிராமியே போற்றுவோம். என்ன கௌதம், தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கா? கொடுங்க, நான் வேணா எடுத்துக்கிறேன். ஏய், நீயும் கை நிறைய திங்ஸ் வச்சிருக்க, அப்புறம் எப்படி கொடுக்கறது? பரவாயில்ல, இருக்க இப்பவே சிரமப்பட கத்துக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளா நீயும் ஜானுவோம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்டீங்க. ஆனா இனிமே அப்படி இல்லல்ல, நானும் கஷ்டப்பட்டுதானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கௌதம், நீங்க கஷ்டப்படுறது இனிமே உங்க கெரியருக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த எல்லா வீட்டு வேலையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் இலக்கிய, ஒரு பொருளை கூட கடைக்கார சொன்ன ரேட்டுக்கு நீ வாங்கவே இல்லை, அடிச்சு புடிச்சு ரேட்டை குறைச்சு வாங்கிட்டேன். சம டேலண்ட் தான் நீ. ஏங்க, நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எந்தெந்த பொருள் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பிசினஸ் மேனோட வைஃபுக்கு எது எந்த ரேட்ல இருக்கும்னு தெரியாதா? இப்ப கௌதம் இலக்கியாவும் எப்படி இருக்காங்களோ, கௌதம் கை வலிக்குதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லாதீங்க, இருங்க நம்ம ஒரு ஆட்டோ புடிச்சுக்கலாம். ஏய், இல்ல வேணா இலக்கியா, வேணா. எதுக்கு வீண் செலவு? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல கௌதம், நீங்க சிரமப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டுமா கஷ்டப்படுறேன், நீயும் தானே கஷ்டப்படுற. கௌதம் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா வேற இருக்கீங்க, ஆட்டோ புடிச்சு போயிடலாம் நம்ம, பிளீஸ் வாங்க. சரி. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? கொஞ்சம் பேக்ல போங்க. போறேங்க. சீக்கிரம் போங்க, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போங்க. சரிங்கம்மா. நிப்பாட்டுங்க. வாங்கியிருக்க மளிகையும் காய்கறியும் ரொம்ப கம்மியா இருக்குங்க, இதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. என்ன பண்றது மளிகா, நம்ம கிட்டதான் காசு இல்லையே, மூணு வேலைக்கு பதிலா ரெண்டு வேலை சாப்பிட்டு சமாளிச்சுக்கலாம். வயித்துக்கு கூட நிம்மதியா சாப்பிட முடியாம கடவுள் இப்படி பண்ணிட்டாருங்க. கடவுளே, என் பிள்ளையும் மருமகளும் இப்படிதானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சொத்து சொகம் காசு பணம் எல்லாமே இருந்தும் கூட என் புள்ள வெறும் கையோட வீட்டை விட்டு போயிட்டானே. இப்ப அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, எங்க இருக்காங்க எதுவுமே தெரியலையே. போங்கப்பா. சரிங்கம்மா. கௌதம், இந்த பக்கம் எந்த ஆட்டோவும் வர மாதிரி தெரியல, அங்க பக்கத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் பாத்துக்கலாமா? சரி வா.
இல்லைக்க ஆட்டோ. அண்ணே கபில நகர் போனோம், போலாமா? ஆ போலாம் சார், உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளோ ஆகும்? 200 ரூபாமா. 200 ரூபாயா? என்ன சொல்றீங்க, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கண்ணா. பெட்ரோல் விற்கிற விலைக்கு 200 ரூபாயே கம்மிமா. இல்லண்ண, ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளோலாம் தர முடியாது. வேணும்னா ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கோங்க. மா வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பே இல்லை. கிளம்புங்க. இங்க பாருங்க. இலக்க 200 ரூபா தானே, போனா போகுது, கொடுத்துரு. என்ன அவ்வளோ சாதாரணமா போனா போதுன்னு சொல்றீங்க? 100 ரூபாய் உங்களுக்கு சாதாரணமா போச்சா? சாரு கூட என் கஷ்டம் தெரியுது, ஆனா உனக்கு தெரியலையம்மா. சார் எப்படி சார் நம்ம கூட குடும்பம் நடத்துறீங்க? ஹலோ, சிக்கனமா இருந்தாதான் குடும்பத்தை சிக்கல் இல்லாம நடத்த முடியும். அதெல்லாம் விடுங்க, இப்ப 100 ரூபாய்க்கு வருவீங்களா இல்லையா? 200 ரூபாய்க்கு ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன். கிளம்புங்கம்மா. என்ன, 3 கிலோமீட்டர் தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு 200 ரூபாய்? ஆமாமா, 3 கிலோமீட்டர் தாமா. மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு, 6 கிலோமீட்டர் சுத்தி தாமா போனோம். 3 கிலோமீட்டர்ல போறதுக்கு நான் குறுக்கு வழி சொல்றேன், நீங்க 100 ரூபாய்க்கு ஒத்துக்கிறீங்களா? மா ஆட்டோக்காரனுக்கு தெரியாம குறுக்கு வழி எங்கம்மா இருக்கு? நீங்க அதெல்லாம் விடுங்க. 3 கிலோமீட்டருக்கு 1 மீட்டர் அதிகமானாலும் நீங்க கேட்டதுக்கு மேல நான் 200 ரூபாய் தரேன். அப்படியா? பாபா அதையும் பாத்துருவோம், ஏறுங்க. ஏய் இலக்கிய. கௌதம் வாங்க. டிரைவருக்கு தெரியாத வழி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பார்க்க தானே போறீங்க, வாங்க. என்கிட்ட கொடுங்க. போதுன்னு உங்க 3 சக்கர ஆட்டோ போகாதா? எல்லாம் போகும், போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.